வெல்கம் டு பிரபல் செக்யூரிட்டிஸ் இன்னைக்கு மார்க்கெட் வந்து டாங்கி மார்க்கெட்ல மங்கி மார்க்கெட் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒன்னு டாங்கி இல்ல மங்கி ஓகே டுடேஸ் மங்கி மார்க்கெட் மரத்துக்கு மேல கீழே குச்சிருது எல்லாரும் மரத்துக்கு மேல ஜம்ப் பண்ணி போகணும்னு எதிர்பார்த்தாங்க ஸோ செவன் அட்வான்சஸ் 43 டிக்ளைன்ஸ் இட்ஸ் நாட் அ குட் சைன் இட்ஸ் பீன் வீக் ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் ஃப்ரம் த ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் ஆஃப் ட்ரேட் பிகேம் வெரி வீக் அப்படிதான் இப்போ முடியும் போது சொல்ல முடியும் ஒன்றும் ரெக்கவரி வர மாதிரி தெரியல ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம் என்ன நடக்குது ஒரே ஒரு நம்பர் இருக்காது நம்பர் தான் இம்பார்ட்டன்ட் அக்ராஸ் தி போர்ட் எல்லாமே அடிச்சிருக்காங்க விக்ஸ் தான் 11% அப் ஸ்பைக் ஆயிருக்கு ஸோ விக்ஸ் இது மாதிரி ஸ்பைக் ஆனாலே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது நம்ம வி ஹேவ் டு வெயிட் வி ஹேவ் டு சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் ஸ்மால் கேப் மட்டும் மார்ஜினலி ப்ளஸ் அது அவர் மொட்டையாக விட்டாங்கன்னு தெரியல அவர் அப்புறம் அடிப்பாங்க ஜோக்கில் சொன்ன தெரியல எனக்கு ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட்டில் 1% தான் லூசரில் என்ன இருக்காங்களா பார்க்கலாம் டாடா மோட்ஸ் 3% அவ்வளோ தான் 3% இருக்குது இப்போ இங்கே வால்யூமில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வால்யூமில் வந்து லார்ஜ் கேப்னா டாடா மோட்டர்ஸ் இது 3% டவுனு வால்யூமில் வித் வால்யூம் ஞாபகம் வச்சுக்கோங்க அது இவ்வளோ வேல்யூ தான் வந்தது இப்போ வால்யூம்லேயே வந்திருக்கு ஸோ டாடா ஸோ டெட் கேட் பவுன்ஸ் நேற்றுன்றது இப்போ தான் இன்னைக்கு தெரியும் ஓகே இது வந்து வந்து பார்த்தா இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல பிரேக் ஆச்சுன்னா பயங்கர டேஞ்சரு ஸோ இது வந்து 16 crores வால்யூம் இது ஆல்மோஸ்ட் 11 crores இது வந்து அப்படியே பில்டிங்ல இருந்து கீழே வந்து தூக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து 8 crores ஸோ இது வந்து இது வந்து பிரேக் ஆகுது இந்த லோ இது லோ கீழே போச்சுன்னா ஐ மீன் ஐ திங்க் வெரி க்ளோஸ் டு சப்போர்ட் 300 rupees இந்த ரவுண்ட்ல இந்த ரவுண்டு ஸோ 305 சப்போர்ட் எடுத்துருக்கு நேத்தி லோ 306 இன்னைக்கு 305 க்ளோசிங் வந்து 306 நேத்தி லோ கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இது ஃபாலோ பையிங் வருதா செல்லிங் வருதான்னு தெரியல பட் மார்க்கெட்டும் ட்ரெண்ட் வீக் ஆகுதுன்னா இதுவும் வீக் ஆகிடும் பட் நேரத்தில் ரிசல்ட்லாம் வந்துடுது ஸோ கல்யாணம் முடிச்சுன்னா எல்லோரும் வீட்டையும் தான் போனோம் ஸோ மோஸ்ட்லி இங்கேருந்து ரெக்கவரி ஆகுதுன்னு ரெக்கவரி ஆகுது டவுட் தான் நினைக்கிறேன் விலோட வெயிட் அண்ட் சி பட் நான் பட் இட்ஸ் நாட் லுக்கிங் வெரி ப்ராமிசிங் டாடா மோட்டர்ஸ் அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா எஸ் பேங்க் தான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது வேறு என்ன இருக்குது வேறு பெருசாக எதுவும் இல்லை லார்ஜ் கேப் ஒன்றே ஒன்று தான் இருக்குது மற்றதெல்லாம் பார்க்குறது வேஸ்ட்டு வேஸ்ட்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் வேல்யூவில் பார்க்கலாம் வேல்யூவில் நிறைய லார்ஜ் கேப் டாடா மோட்டர்ஸ் இருக்குது டாடா ஸ்டீல் இருக்குது ஜஸ்ட் ஆயில் பாருங்கள் 8% அப்பு ஜஸ்ட் ஆயில் ஜஸ்ட் டயல்டு 80% So this is a good chart, but we have to be very, very careful. இதில் இங்கே வந்து வால்யூம் பாருங்கள் 76 lakhs, இங்கே ஒரு 1 crore 7 lakhs, இங்கே 93 lakhs, ஓகே ஸோ இது ஆல்மோஸ்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டபுள் டாப் ஸோ இந்த மாதிரி ஹை லெவல் சி ஒன்னே ஒன் ஆப் வச்சுக்கோங்க நம்ம வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர் சேனல் இது எஜுகேஷன் சேனல் நம்ம எல்லாம் காஷனாக இருக்கணும் மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹையில் இருக்குது இந்த மாதிரி ஸ்டாக்கும் ஆல் டைம் ஹையில் வித் வால்யூம் போனாங்க நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே ஸோ மார்க்கெட் வந்து நார்மலாக இருக்கும்போது இவங்கெல்லாம் வால்யூம் போட்டாங்கன்னா கொஞ்சம் தைரியமாக வாங்கலாம் பட் வால்யூம்ன்றது 52 week லோவில் வாங்கினா ஈஸி நம்ம வந்து சேதாரம் செய்கூலாம் கம்மியாக இருக்கும் ஜாக்பாட்டாக இருக்கும் இந்த இடத்துல பிரேக் அவுட் ட்ரேட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பிரேக் அவுட் ட்ரேட் வந்து இது வந்து லைக் ரொம்ப ரொம்ப ஈஸி கிடையாது இது வந்து கிரிக்கெட் பால் ஆடுற ரெட்லி ஆடுற மாதிரி ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸாக பண்ண முடியும் நம்மளாம் போய் பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு ரத்தம் தான் வரும் ஸோ பெஸ்ட்ஸ் லைக் ரீட்டெயில் இன்வெஸ்டர்னா ஒரு 52 week லோ கிட்ட இல்லைன்னா ஒரு சப்போர்ட் 52-20 day மூவிங் ஆவரேஜ் 50 day மூவிங் ஆவரேஜ் கிட்ட வால்யூம் போட்டால் அங்கே வாங்கலாம் பட் பிரேக் அவுட் வால்யூம் ரொம்ப டேஞ்சர் ரொம்ப கஷ்டம் கரண்ட் தப்புனா மரணம் தாங்க முடியாது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜஸ்ட் இல்லை ஆல்மோஸ்ட் டபுள் டாப் அண்ட் அது ஐ திங்க் இது கூட நெகட்டிவ் வேரியன்ஸ் டைவர்ஜன்ஸ் கூட நெகட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இப்போ வேறு எதாவது இறங்கியிருக்காது அதெல்லாம் இல்லை
ஸோ மற்றபடி மற்றதெல்லாம் ஃப்ளாட்டு தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம், ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பேங்க் ஆஹாஹா இது இது இந்த மாதிரி பிரேக் அவுட் ட்ரேட் தான் கேப்டல் ஆகணும் பாருங்க. இது பிரேக் அவுட் ட்ரேடு, ஓகே. இந்த லைன் இருக்குல்ல, இதுதான் பிரேக் அவுட் ட்ரேடு. ஓகே, இங்கே வால்யூம் பாருங்க, இங்கே வால்யூம் 36 lakhs, இங்கே வால்யூம் 88 lakhs, ஓகே, இங்கே 48 lakhs. இது வந்து ஞாபகம், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா என்ன கேண்டில், இது ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப் பார்த்தீங்கன்னா இந்த லோ கட் பண்ணால் ஷார்ட்டு, ஹை கட் பண்ணால் லாங்கு. ஸோ இனிமேல் வந்து பொசிஷனெல்லாம் வந்து இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, பட் இங்கேருந்து வாய்ப்புகள் கம்மி. நம்ம கேர்ஃபுல், இந்த கேர்ஃபுல் ட்ரேட், இது காஷியஸாக இருக்கணும் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது பார்க்கலாம், ஓகே. ஸோ 52 week ஹை 150 குறைச்சிட்டே வருது. போன வாரம் 269 இருந்தது, இந்த வாரம் வந்து 150 தான் இருக்குது. ஸ்பைஸ் பேர்ட்ஸ் பார்க்கலாம், நிறைய 14 டோலத் டோலத் தெரியல. டேஸ்டி பைட் 11%, ஐஸ் மேக் 11%, இல்லை என்ன கம்பெனிலே தெரியல, பார்க்கணும் எப்போ பார்க்கறதுன்னு தெரியல. ஸ்பெஷாலிட்டி 10%, நவார்ட் இண்டஸ்ட்ரீஸ் 10%, பாங் பாங்னா பிஏஎன்ஜி பேங்க் பாங் பாங்க பேங்க் ஏதோ ஒன்று 9% அப்பு. எக்ஸ்பிளியோ சொல்யூஷன்ஸ் நம்ம கவுண்டரு 9% அப்பு. அது நம்ம வந்து நம்ம அன்னைக்கு எதோ நம்ம வந்து அன்னைக்கு வந்து காக்காவுக்கார பணம் படம் வந்த கதை தான் எக்ஸ்பிளியோ சொல்யூஷன்ஸு. நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட அந்த ஸ்டாக் மேலே போயிடுச்சு, அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி நம்பி வாங்காதீங்க நான் வீடியோ போட்டாக்க. ஸோ அதனால் இது வந்து இந்த காக்காவுக்கார பணம் படம் வந்த கதை தான் எக்ஸ்பிளியோ சொல்யூஷன்ஸ். அது ஒருத்தர் காக்கா ஒருத்தர் கமெண்டில் அவர் போட்டிருந்தாரு, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இதெல்லாம் ரொம்ப டூ மச். இந்த உலகம் ஒன்று உங்களை நம்பிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான், ஓகே. அந்த வடிவல் சொல்ல வந்து இந்த குழு ஒன்றுமா அவன் நம்பிட்டு இருக்கு அப்படின்னு. அது மாதிரி அது வந்து காக்காவுக்கார பணம் பணம் கொஞ்சம் கடை தான் அது. ஸோ வெஸ்ட் லைஃப் இதெல்லாம் வால்யூம், வெஸ்ட் லைஃப் இஸ் இல்லை, வெஸ்ட் லைஃப்ன்றதுனாக்கா ஐ திங்க் மெக்டொனால்ட்ஸ் அதான் செயின் தான் வெஸ்ட் லைஃப், டாமினோஸ் மாதிரி, சாரி வெஸ்ட் லைஃப், ஓகே. டேஸ்டி பைட்ஸ் வால்யூமில் இருக்குது 20 ஓகே 20 18 18 ஓகே 20 times அப்போ டாலர்ஸ் இதெல்லாம் வால்யூப்லே. ஸோ வால்யூம் பிளே பார்த்துக்கோங்க. 52 week ஹைல வால்யூம் போட்டானாக்கா அந்த வால்யூம் லோ பிரேக் ஆகக்கூடாது. அந்த வால்யூம் லோ பிரேக் ஆனால் நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது டெக்னிக்கல் பிளே நான் சொல்கிறது. திருப்பி அந்த லோக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் வாங்கிக்கணும், அதுதான் அதுவும் அதுதான் சொல்கிறேன் நான். ஓகே, இண்டைசஸ் பார்க்கலாம் இப்போ. நம்ம பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி, நான் ஆக்சுவலி நிஃப்டி பேங்க் தான், நிஃப்டி பேங்க் தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தான். நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்கள், இது வந்து ஹாஃப் அன் அவர் சார்ட்டு, இது நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டி பாருங்கள். இது ஹாஃப் அன் அவர் சார்ட் டெய்லி, ஐ மீன் ஹாஃப் அன் அவர் சார்ட் இன்டர்டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பாருங்கள், நேற்று எங்கே இருந்தான் பாருங்கள், நேற்று இது பேங்க் நிஃப்டி நேற்று, ஓகே. இது நிஃப்டி நேற்று, நிஃப்டி இங்கே, நிஃப்டி இங்கே தான் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி மேலே இருந்தது, பட் சம்ஹவ் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் ஃபார் பேங்க் நிஃப்டி, டசன்ட் மேட்டர். ஸோ நிஃப்டி பேங்க் 1.39% டவுனு, ஃபினான்ஷியல்ஸ் 1.2% டவுன், 1.2 டவுன், 1.2 டவுன், நிஃப்டி மெட்டல் 2% டவுன், பிஎஸ்யூ பேங்க் 1.9%, ப்ரைவேட் பேங்க். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இது ரிசல்ட் சீசன் வேறு. ஆனால் ரிசல்ட் சீசனில் என்ன, அது மாதிரி மார்க்கெட் வந்து வீக்காக இருக்கக்கூடாது, ஓகே. ரிசல்ட் மந்தில் மார்க்கெட் வீக்காக இருக்கக்கூடாது, மாதத்தில் மார்க்கெட் வீக்காக தான் டேஞ்சர். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆர்எஸ்ஐ பார்க்கலாம். நிஃப்டி வந்து பிலோ 21 day மூவிங் ஆவரேஜ், பிலோ 21 day மூவிங் ஆவரேஜ் வந்து இங்கே பாருங்கள், 21 day மூவிங் ஆவரேஜ் வந்து 15,769, நம்ம அது கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ரே ஆஃப் ஹோப்னா 769 மேலே க்ளோஸ் ஆகணும், அது ஒரு ஃபஸ்ட் ரே ஆஃப் ஹோப்பு. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இந்த வாரம் ஓப்பன் ப்ரைஸ் இந்த வாரம் 5th 6th 8th, ஓகே. இந்த வாரம் ஓப்பன் ப்ரைஸ் வந்து 15,793, இன்னைக்கு வந்து க்ளோஸ் பிலோ, க்ளோஸ் பிலோ வீக்லி ஓப்பன், ஓகே, க்ளோஸ் பிலோ வீக்லி ஓப்பன். ரெண்டாவது மந்த்லி க்ளோஸ் 721, கரெக்டாக அந்த 727 க்ளோஸ் ஆயிருக்கு.
ஸோ அதனால அதனால வீக்காக இருக்குது மார்க்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்ஐ இருக்கு, ஆர்எஸ்ஐ 53 இருக்கு. ஸோ 53 ஒரு சப்போர்ட் தான் உண்டு, இல்லை 50 கீழே போய் ரெண்டு நாள் க்ளோஸ் பண்ணாக்கா இப்போ இதுவே 60 கீழே 50 கீழே வந்து 60 கீழே 50 வந்துருச்சு. ஸோ இனிமேல் 60 மேலே போனால் ஃபண்டு ஸ்ட்ராங்கு, ஓப்பன் ப்ரைஸ் மேலே போனால் ஸ்ட்ராங்கு. பட் 50 ஆர்எஸ்ஐ 50 கீழே ரெண்டு நாள் க்ளோஸ் பண்ணால் ஸ்ட்ராங் வீக்கு, ஆர்எஸ்ஐ 40 கிட்டே போகும். ஓகே, அது மூணு என்ன இன்னும் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ யூ ஸோ இந்த 15727 ஆர்எஸ்ஐ 53 இருக்கு. ஸோ 50 கீழே போனால் வீக் ஆகிடும். ஸோ அது ஆல்மோஸ்ட் ஆர்எஸ்ஐ 50 கிட்ட சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால வந்து கேர்ஃபுல்லாக எஸ் எஸ் அது சப்போர்ட் இருக்கு. ஓகே, நிஃப்டி ஸ்பாட் பாருங்கள், 15727. நான் நேற்று வந்து ஒரு இன்ட் கொடுத்தேன், இன்ட்னு நேற்று நான் அப்சர்வ் பண்ணதை சொன்னேன் நான். நேற்று பார்த்தாலும் நேற்றே வந்து ஃபியூச்சர்ஸ் ப்ரீமியம் லாஸ்ட் ஹாஃப் அன் அவரில் நெகட்டிவ் போச்சு. அப்புறம் ஆவரேஜ் ப்ரைஸில் ஃபியூச்சர் ப்ரீமியம் மேலே க்ளோஸ் ஆச்சு. ஃபியூச்சர் ப்ரீமியம் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் 3 days ஆஃப் செட்டில்மெண்ட் தான் நெகட்டிவ்ல போகலாம், ஃப்ளாட்டாக இருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு 7 days 8 days ப்ரீமியம் வந்து 20 points இருந்தால் நல்லது, எவ்வளோக்குள்ள அதிகமாக இருக்கும் அவ்வளோக்குள்ள புல்லிஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருந்தது, இன்றைக்கி வந்து த்ரூஅவுட் தி டே இட்ஸ் பிலோ த ப்ரீமியம். இன்னைக்கு இன்றைக்கே மார்னிங் வந்து ப்ரீமியம் குறைஞ்சி போயிடுது ட்ரேடில், 727 க்ளோசிங் ப்ரைஸ். ஃபியூச்சர் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் காட்டுறேன் உங்களுக்கு, சாரி ஒன் செகண்ட். ஃபியூச்சர் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 15731. ஓகே, ஸ்பாட் வந்து 727, 4 பாயிண்ட் ப்ரீமியம் தான், விச் இஸ் ஃபியூச்சர்ஸ் விச் இஸ் 50 ஃபியூச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆகினது. இது டிஸ்கவுண்ட்டில் க்ளோஸ் ஆகக்கூடாது, இது டிஸ்கவுண்ட்டில் ஒரு 3 க்ளோஸ் ஆச்சுனாக்கா டேஞ்சரு. ரெண்டாவது வந்து ரிசல்ட் மந்த்து இந்த மாதிரி வீக்காக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ரிசல்ட் மந்த் வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர் லெவல் டு நோட்டுனாக்கா நான் எப்படி நிறைய விஷயம் இருக்குது எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல. ஸோ இது வந்து 30th க்ளோஸ் வந்து 721 கீழே போனாலும் வீக்கு, இது இதுக்கு இது கீழே போனால் இன்னும் வீக்கு. ஓகே, ஸோ நைன் 9 வந்து 4 tops. ஓகே, நிஃப்டி வந்து 4 tops, நம்ம அது அதுவும் பார்க்கணும். ஸோ நத்திங் மோர் டேட். ஸோ திஸ் மார்க்கெட் இஸ் ஹேட் டு பி வெரி வெரி காஷியஸ். ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், கிளியர் சிக்னல் கிடைக்கணும், அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதர்வைஸ் லைக் மேட்ச் பார்க்குற மாதிரி கேலிலேருந்து மார்க்கெட் அப்சர்வ் பண்ணுங்கள். இது எஜுகேஷனல் வீடியோ. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே, பை.